you ஹலோ விவோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோன்னா பிரபல பாலிவுட் நடிகரான சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்கள் சமீபத்தில் மரணம் அடைஞ்சு போனார் அவரோட இறப்பு தற்கொலையா இல்லை கொலையா அப்படின்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்தது ரசிகர்களும் குடும்பத்தினரும் கண்டிப்பாக அவர் தற்கொலை பண்ணியிருக்க மாட்டார் அவரோட மரணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது கண்டிப்பாக விசாரிக்கணும் அப்படின்னு தெரிவித்தாங்க இப்போ வரையுமே அவரோட வழக்கு தான் இருக்குது இன்ன வரையுமே எந்த விதமான தடயங்களும் தான் சொல்ல முடியும் ஆனால் ஒவ்வொரு நாளும் புது புது மர்மங்கள் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு சமீபத்தில் பாலிவுட் சினிமாவில் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமாக இருந்ததாக தெரிய வந்தது போதைப்பொருள் மாஃபியா நடக்கிறதாவும் அதில் நிறைய சினிமா நடிகைகள் சம்மந்தப்பட்டிருக்கதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க அதில் முக்கிய குற்றவாளியாக சுஷாந்த் சிங் ராஜ்பூட்டோட காதலியான ரியா சக்கரவர்த்தியை கைது பண்ணாங்க கைது பண்ணி விசாரித்ததில் இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் பல சினிமா நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் சம்மந்தம் இருக்கதாக தெரிவித்தாங்க சுருக்கமாக சொல்லப்போனால் இறந்து போன சுஷாந்த் சிங் ராஜ்பூட்டுக்கு கூட இதில் சம்பந்தம் இருக்கதாக தெரிவித்து மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினாங்க தொடர்ந்து ரியா சக்கரவர்த்தியை விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வழக்கை சிபிஐ தான் இப்போ விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தான் ரியா சக்கரவர்த்திக்கும் சுஷாந்த் சிங்குக்கும் போதைப் பொருள் விவகாரமாக என்ன சம்மந்தம் இருக்குன்னு பல விசாரணைகளை மேற்கொண்டிருக்காங்க இந்த தான் சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட பண்ணை வீட்டிலிருந்து போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இந்த விஷயம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு பாபானி ஏரி அப்படின்ற இடத்துல சுஷாந்த் சிங் ராஜ்புட்டுக்குன்னு சொந்தமான ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்கு அந்த வீட்டோட உரிமையாளர் சமீபத்தில் தான் சுஷாந்த் சிங்குக்கு இதை கொடுத்துருந்தாரு சுஷாந்த் சிங் அந்த வீட்டை வாங்கினதுக்கு அப்புறமா சு சுஷாந்த் சிங்கும் அவங்களோட ஃபேமிலியும் தான் அந்த வீட்டில் போய் இருந்தாங்க அடிக்கடி ஃபேமிலி ரொம்பவே சந்தோஷமாக இருந்து வந்தாங்க சுஷாந்த் சிங் எப்போ ரியா சக்கரவர்த்தியை காதலிக்க ஆரம்பிச்சாரோ அப்போ இருந்து சுஷாந்த் சிங்கோட குடும்பம் அங்கே வர்றதில்லை அப்படின்னு அந்த வீட்டோட மேலாளர் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா நிறைய விஷயங்களை அவர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க போலீஸார் சுஷாந்த் சிங் ராஜ்பூட் ரியா ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த வீட்டில் சுஷாந்த் சிங் ராஜ்பூட்டோட குடும்பம் வரதை நிப்பாட்டிட்டாங்க ரியாவும் சுஷாந்த் சிங்கும் தான் அடிக்கடி வருவாங்க அதுக்கப்புறமா ரியா மூலமா அவரோட நண்பர்கள் எல்லா பேருமே வந்து இந்த வீட்டில் அடி அடிக்கடி நைட் பார்ட்டி கொண்டாடுவாங்க இந்த வீட்டில் நடக்கக்கூட பார்ட்டியில் போதைப் பொருள் புழக்கமும் இருந்தது நிறைய நடிகைகள் நடிகர்கள் போதைப் பொருள் எடுத்துக்கிட்டு கண்ணு முன்னு தெரியாமல் ஆட ஆரம்பிப்பாங்க சுஷாந்த் சிங் இல்லாத நேரத்தில் ரியாவும் நிறைய நண்பர்களை கூட்டிட்டு வருவாங்க இந்த மாதிரி அடிக்கடி இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தாங்க இதனால ஒரு நாள் சுஷாந்த் சிங்குக்கும் ரியாவுக்கும் அடிக்கடி சண்டைகள் வர ஆரம்பிச்சது ரெண்டு பேருமே இந்த பண்ணை வீட்டில் சண்டை போட ஆரம்பிச்சாங்க சுஷாந்த் சிங் தன்னோட காதலி ரியாவை எச்சரிக்க ஆரம்பிச்சாரு உனக்கும் எனக்கும் திருமணம் நடக்கும் போது இனிமேல் இந்த மாதிரியான காரியங்களை ஈடுபடாத போதை பொருளை நீ பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி உன்னோட நண்பர்களும் இனிமேல் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சுஷாந்த் சிங் கண்டித்ததாக மேலாளர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்ததாகவும் சொல்லியிருந்தாரு சுஷாந்த் சிங் இல்லாத நேரமாக பார்த்து ரியா அடிக்கடி இங்கேருந்து போதை மருந்துகளை எடுத்துகிட்டு போகிறதாகவும் தெரிய வந்திருக்கு ரியா தான் நிறைய நடிகைகளுக்கு போதை மருந்து சப்ளை பண்ணக்கூடிய நடிகையாகவும் இருந்தாங்க பணத்தாசையை பிடிச்ச ஒரு நடிகாவும் இருந்திருக்காங்க அதனால தான் சுஷாந்த் சிங்கை விட்டு ஒரு பிரபலமான வயதான தயாரிப்பாளர் கூட இப்போது தொடர்பில் இருந்து வந்துட்டுருக்காங்கன்னு மேலாளர் சொல்லியிருந்தார் இதுதான் சுஷாந்த் சிங்குக்கும் ரியாவுக்கும் நடந்த பிரச்சனை இதன் காரணமாக தான் சுஷாந்த் சிங் மன உளைச்சலில் தற்கொலை பண்ணிப்பார் அப்படி ரியா தான் சுஷாந்த் சிங்கை ஆள் வச்சு கூட கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த விஷயம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்